நம்வாழ்வில் உளவியல் பாகம் இரண்டு கட்டுரை மூன்று தலைப்பு நகைச்சுவை. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்று புலவர் புலமை பித்தன் எழுதிய பாடலுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் MGR வாயசித்து அருமையாக நடித்திருப்பார். இன்பத்தை விட துன்பம் மிகுந்த நம் வாழ்க்கையில் சிரித்து வாழ முடியுமா? அதுவும் நம் விரோதிகள் நம் தோல்வியை பார்த்து சிரிக்கும் போது நாமும் சிரித்து கொண்டு வாழ முடியுமா? வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுமா? சிரிப்பிற்கும் உடல் மற்றும் மனநலத்திற்கும் தொடர்பு உண்டா? இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், நோயில்லாமல் வாழ சிரிப்பு அவசியமா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு? வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி என்று 1971 ரிச்சாக்காரன் திரைப்படத்தில் கவிஞர் வாலி தீர்க்கத்தரசியாக இன்றைய நியூரோ சயின்ஸின் கண்டுபிடிப்பிற்கு முன்பே பல வகை சிரிப்புகளையும் அதன் பலன்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். சிரிப்பில் எத்தனை வகைகள் உண்டு? வயிறு வலிக்க சிரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? பிறர் வயிறு எரிய சிரிப்பதால் ஏற்படும் தீங்குகள் என்ன? இதற்கான விளக்கத்தையும் விடையையும் தேடி இந்த கட்டுரைக்குள் செல்வோம். வாருங்கள்.